வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5 இல் 1 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் YH இணை எதுக்கு? TE-க்கு. பாருங்கள், இந்த YH இந்த TE இணையாக இருக்குது. நம்ம என்ன நிரூபிக்கணும்? முக்கோணம் WHY வடிவத்தவை எதுக்கு? முக்கோணம் WET என நிரூபிக்கணும். இந்த சின்ன முக்கோணமும் இந்த பெரிய முக்கோணமும் வடிவத்தவை நம்ம நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் HE மற்றும் TE, HE எங்கே இருக்குது, இது TE, இது இந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல்ல நம்ம வடிவத்தை நம்ம நிரூபிக்க 2 கோணம் சமம் நம்ம நிரூபிச்சா போதும், 3வது கோணம் தானாகவே சமமாக மாறிவிடும். சரியா? இப்போ பாருங்கள், முக்கோணம் WHY, முக்கோணம் WET. சரியா? இதில் 2க்கு எது வந்து பொதுவான கோணம் பாருங்கள், இதுதான் பொதுவான கோணம், கோணம் W பொதுவான கோணம். அதுக்கடுத்தது பாருங்கள், இது 2 இணை, இது 2 இணையாக இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணங்கள் சமமாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒத்த கோணங்கள், அதாவது இது 2 இணைக்கோடு, இது வந்து குறுக்கு வெட்டி. பாருங்கள், வேணால் நம்ம இந்த பக்கம் இது பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இப்படி கூட நம்ம நீட்டிக்கலாம். இப்படி நீட்டினோம்னா இந்த இணைக்கோடு ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது உண்டாகக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். அப்போ இது 2 என்னது? ஒத்த கோணங்கள். அப்போ இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்கள், கோணம் WYH ஈக்குவல் டு, இந்த கோணத்துக்கு பேர் கோணம் WTE. 2 சமமாக இருக்கும். என்ன கோணங்கள்? ஒத்த கோணங்கள். சரியா? அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கடுத்தது இந்த 3வது கோணம் என்ன ஆயிரும்? தானாகவே என்ன ஆயிரும்? சமமாக மாறிவிடும். என்ன எழுதிக்கலாம், இல்லை எழுதலனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த கோணத்துக்கு பேர் என்ன? WHY. கோணம் WHY சமமாக இருக்கும். இந்த கோணத்துக்கு பேர் என்ன? WET. கோணம் WET. 2 சமமாக இருக்குது. 3வது தானாகவே சமமாக மாறிவிடும். இது வந்து என்னது? 3வது கோணம். 3வது கோணம் என்ன கொள்கை பாருங்கள், கோணம் 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 கொள்கையின் படி 3 கோணங்கள் இல்லையா? அப்போ கோணம் 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 கொள்கையின் படி இது வந்து என்னவாக இருக்குது? வடிவத்தவையாக இருக்கிறது. கொள்கையின் படி. சரியா? எந்த முக்கோணம் வந்து வடிவத்தவை? முக்கோணம் WHY வடிவத்தவை. இந்த மாதிரி போட வடிவத்தவைன்னு அர்த்தம். எதுக்கு? முக்கோணம் WET. சரியா? நம்ம வடிவத்தவைன்னு நம்ம நிரூபித்தாச்சு. அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா 2 மதிப்புகளை கண்டுபிடிங்க. அதை எப்படி எழுதணும் பாருங்கள், இதனுடைய பக்கங்கள் வந்து விகிதசமமாக இருக்கும். முதல்ல இந்த 2 இதை எழுதிக்கலாம், WH. இங்கே முதல் 2 எழுத்தா, அதே மாதிரி இங்கேயும் முதல் 2 எழுத்தா பை போட்டு எழுதணும். WE ஈக்குவல் டு, இப்போ கடைசி 2 எழுத்து HY. அதேமாதிரி இங்கேயும் கடைசி 2 எழுத்து என்ன இருக்குது? ET. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் WY. அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் WT. இந்த மாதிரி எழுதணும். அதாவது 2 முக்கோணங்கள் வடிவத்தையில் அதனுடைய பக்கங்கள் எப்படி இருக்கும்? விகிதசமமாக இருக்கும். சரியா? இதை எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தெரிஞ்ச மதிப்புலாம் எடுத்துக்கணும். WH பாருங்கள், WH வந்து 6. WE பாருங்கள், WE எங்கே இருக்குது? WE இந்த முழு நீளம், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு HE இருக்குது. அப்போ 6+HE ஈக்குவல் டு HY பாருங்கள், ஹச்சிலிருந்து ஒய் வரைக்கும் உள்ளது 4. இலிருந்து டி பாருங்கள், இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ET4 TE4 ஒன்று தான், அப்படியே இருக்கட்டும். ET4 TE4 ஒன்று தான். ஈக்குவல் டு WY பாருங்கள், Wலிருந்து ஒய் வரைக்கும் உள்ளது எவ்வளவு? 4. Wலிருந்து T வரைக்கும் பாருங்கள், Wலிருந்து T வரைக்கும் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 12. அப்போ 2 கூட்டணும், 4+12, இதான் என்னது? WT. இதை சுருக்கிடலாமா பாருங்கள், 6/6+HE இந்த இடத்துல 4/TE இந்த இடத்துல 4/என்ன வரும்? 4 12 கூட்டினா 16. இப்போ பாருங்கள், நம்ம இதை 2 சமப்படுத்தலாம். 3 பகுதியும் சமம் தான். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம என்ன செய்வோம்? சமப்படுத்த போகிறோம். அப்போ 6/6+HE. சரியா? 6/6+HE ஈக்குவல் டு 4/16. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 4 4 4 16.
இப்போ பாருங்கள், இந்த நாலு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். ஆறு பெருக்கல் நாலு ஈக்குவல் டு ஒன்று, அங்கே தான் இருக்குது. இது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். என்ன ஆகும் பாருங்கள், ஆறு ப்ளஸ் ஹச்இ, சரியா? இப்போ பாருங்கள், அறுநாங்க 24 ஈக்குவல் டு ஒன்று கொண்டு போயிருங்க, இதே தான் ஒன்று ப்ளஸ் ஹச்இ தான். அப்போ பாருங்கள், 24 இது ப்ளஸ் 6, இங்கே வந்தால் மைனஸ் 6 ஈக்குவல் டு ஹச்இ. இப்போ பாருங்கள், 24 6 கழிச்சா 18, 18 ஈக்குவல் டு ஹச்இ. நமக்கு என்ன வேணும், அப்படியே மாற்றி எழுதிக்கங்க, ஹச்இ ஈக்குவல் டு 18. ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கணுமா, டிஇ கண்டுபிடிங்க. இந்த கடைசி ரெண்டையும் எடுத்துங்க. இந்த கடைசி ரெண்டு பாருங்கள் என்ன இருக்குது, 4 பை டிஇ ஈக்குவல் டு 4 பை 16. கேன்சல் பண்ணலாமா, ஒரு நாளாக 4 நாங்கள் 16, 4 வகுத்தில் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா, ஏற்கனவே இருக்க 4 இது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். ஈக்குவல் டு 1 பெருக்கல் டிஇ வகுத்தில் இருக்குது, இங்கே போனால் பெருக்கலாம் மாறும். 4 பெருக்கலாம் 16 ஈக்குவல் டு டிஇ. அப்போ டிஇ ஈக்குவல் டு 16. நமக்கு தேவையான ரெண்டு மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.